வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளோடு பேசியது யார்? அழைப்புகளை திரட்டி விசாரணையை வேகப்படுத்துகிறது காவல்துறை. அடுத்து சிக்கப்போவது யார்? அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. முருகனுக்கும் கோடநாடு வழக்கிற்கும் என்ன தொடர்பு? விசாரணையில் அம்பலமாகி உள்ள புதிய தகவல் என்ன? தமிழக அரசியலில் சுனாமியை கிளப்பியுள்ள கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் கொள்ளை கும்பல் பயன்படுத்திய வார்த்தைதான் முருகன். வேலை என்னாச்சு? முன்னாள் முதல்வர் வசித்த பங்களாவில் அரங்கேற்றப்பட்ட குற்ற வழக்கு விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது எப்படி? 2017 ஏப்ரல் மாதம் 23 நடுநிசையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் கொலையும் ஒரு கொள்ளையும் அரங்கேறியது. கொலையில் தொடர்புடையதாக 11 குற்றவாளிகள் அடையாளம் கண்டறியப்பட்ட நிலையில் இதற்கு மூளையாக செயல்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாகன ஓட்டுநர் கனகராஜ் போலீசாரிடம் சிக்கும் முன்பே வாகன விபத்தில் உயிரிழந்தார். அதற்கு அடுத்த நாளே 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள கனகராஜின் நண்பர் சயானும் கேரளாவில் வாகன விபத்தில் சிக்கினார். இந்த விபத்தில் சயான் படுகாயத்துடன் உயிர் பிழைக்க அவரது மனைவியும் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 10 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இந்த வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டுள்ளது. மேல் விசாரணைக்காக அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ரிவர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் என்று கூறப்படும் பின்னோக்கிய விசாரணையை வேகப்படுத்தியுள்ளனர். இதுவரை செய்யாத கோணத்தில் தனிப்படை போலீசார் மேல் விசாரணையை வேகப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக குற்றம் நடந்த 3 காலகட்டத்தில் சயான் கனகராஜ் ஆகியோரின் செல்போன்களுக்கு அழைத்து பேசியது யார் யார் என்ற விசாரணை சூடு பிடித்துள்ளது. மொத்தம் 5 செல்போன்களுக்கு வந்த 100 அழைப்புகள் தொடர்புடையவர்களை சம்மன் செய்து விசாரித்து வருகிறார்கள். சாலை விபத்தில் இறந்த முக்கிய குற்றவாளி கனகராஜின் 3 செல்போன்களுக்கு அழைத்தவர்கள் பட்டியலை தனிப்படை போலீசார் தயாரித்துள்ளனர். கனகராஜின் 196 என்று முடிவடையும் எண்ணும், 227 என்று முடியும் எண்ணும், 747 என்று முடியும் எண் உட்பட 3 எண்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் தற்பொழுது முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானின் 9999 என்று முடியும் எண்ணின் விவரங்களையும் போலீசார் விசாரிக்கத் தொடங்கியுள்ளனர். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்று சொல்லப்படும் அறிவியல் ஆதாரங்களை தீவிரமாக சேகரித்து வரும் தனிப்படையினர் விரைவில் சில முக்கியமான நபர்களையும் சம்மன் செய்து விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான கனகராஜின் மரணம் குறித்தும் புதிய கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் விடுபட்ட அம்சங்கள் குறித்தும் அதற்கு காரணமானவர்கள் யார் யார் என்பதை கண்டுபிடிப்பதுதான் இப்பொழுது நடக்கும் மேல் விசாரணையின் நோக்கம் என்கிறது காவல்துறை. தனி செல்போன், ரகசிய கோட்வேர்டு என பல மாதங்களாக திட்டமிட்டு
குற்றத்தை இந்த கும்பல் அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. சிலர் போலீசிடம் சிக்கியிருந்தாலும் இந்த வழக்கில் இன்னமும் மர்மம் முழுமையாக விலகவில்லை. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. இந்த வழக்கின் சூத்திரதாரி யார்? கொலை கொள்ளையை அரங்கேற்றியவர்களின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார்? அந்த முருகனுக்கே வெளிச்சம்.